ஏங்க அது கூட கேக்க கொண்டு வந்துட்டீங்க? மேக வந்தோன்ன ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துக்கலாமே. இல்லம்மா, அவ வந்தது அவசர அவசரமா எல்லாத்தையும் ரெடி பண்ண முடியாது. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவ சந்தோஷப்படணும். நீங்க சொல்றதும் சரிதான். சரி, அவ ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? பேசுனம்மா, நேத்தே தெரிஞ்சிருந்தா வந்திருப்போம் அங்கிள், இன்னைக்கு வேற ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி விடுங்க, அதுவும் நல்லதுக்கு தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டமா இருந்தாங்கன்னா அவகிட்ட நம்மளால ஃப்ரீயா பேச முடியாது. இது நம்ம பொண்ணுக்காக நம்ம மட்டுமே கொண்டாடுற பர்த்டேவா இருக்கட்டும். ஆமாமா. மேகா, மேகா, உன் பர்த்டேயை நம்ம வீட்லயே சிம்பிளா செலிப்ரேட் பண்ணலாம்னு இருக்கோம். இப்ப முகம் கழுவிட்டு வாமா. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் உங்களை யார் பண்ண சொன்னா? இந்த பலூனு கேக் எல்லாம் தூக்கி வெளில போடுங்க. அப்படி சொல்லாதம்மா, உனக்காகத்தான் நாங்க எல்லா ஏற்பாட்டையும் ஆசையா பண்ணிருக்கோம். நீ வேண்டான்னு சொன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் கஷ்டத்தை பத்தி நீங்க கவலைப்படல? உங்க கஷ்டத்தை பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? தண்ணி குடுங்க. பொண்ணு பெருசா உங்க பிடிவாதம் தானே உங்க பொண்ணுகிட்ட இருக்கும். மேகா, 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 ஏதாவது பண்ணுங்கள். நீங்க டாக்டர் கூட்டிட்டு வாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மேகா, மேகா, கண்ணை திறந்து பாருமா. மேகா, 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 நீங்க இவளை கண்டுக்காம விட்டதுனாலதான் என் பொண்ணு இப்ப பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறா. மேகா, பிறந்த நாள் அன்னைக்கு இவளை இப்படி பாக்கதான் நீங்க ஆசைப்பட்டீங்களா? இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? இத பாரு, நம்ம சண்டை போட்டுக்க இது நேரம் இல்ல. ஹாஸ்பிடல் கூட போய் ட்ரிப் சேர்த்துனா சரியாயிரும். ஐயோ மேகா, மேகா, கண்ணை திறந்து பாருமா. மேகா, பாத்துக்கோ, நான் கார் எடுத்துட்டு வந்தேன். போங்க, சீக்கிரம் கார் எடுங்க. மேகா, மேகா, சரி, நீங்க பயப்படாதீங்க, தண்ணி கொடுங்க.
ஃப்ரெண்ட்ஸோட ஹோட்டலில் சாப்பிட்டதை நானே பார்த்தேன். சத்தியம் பண்ணுங்க. உங்ககிட்ட இப்படி போய் சொல்றீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? உங்க அப்பா அம்மா கதறி அழும்போது கூட அப்படியே படுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? ஹலோ, இது எங்க குடும்ப விஷயம், இதுல தலையிடுறதுக்கு நீங்க யாரு? வேற யாராவது ஏமாத்திருந்தீங்கன்னா நான் அப்படியே போயிருப்பேன். ஆனா பெத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? நீங்கள் படித்த படிப்பு, உங்கள் வாழ்க்கை எல்லாத்தையும் கொடுத்தது இந்த பெற்றவங்க தானே. இவங்களை ஏமாத்தணும் நினச்சா உங்கள் வாழ்க்கையை வீணாக போயிருங்க. இந்த பாருங்கள், வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாகலாம், லட்ச லட்சமாக சம்பாதிக்கலாம், அதோட பேஸு அம்மாவும் அப்பாவும் தான். அவங்களால வச்சுட்டு உங்களால் நிம்மதியாக வாழ முடியாது. ஏதாவது ஒரு அனாதையில் தப்பி பாருங்க, அப்பா அம்மா இல்லாமல் எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அங்கே போய் பார்த்தா தான் உங்களுக்கெல்லாம் புரியும். ஆனால் உங்கள் நிலைமை அப்படி இல்லை. உங்களுக்கு ஒன்றுன்னா துடிச்சு போகிறதுக்கு நல்ல அப்பா அம்மா கிடச்சிருக்காங்க. அவங்க அருமையை நீங்கள் புரிஞ்சுக்கலைன்னா நீங்களாம் வாழ்கிறதே வேஸ்ட்டுங்க. பெற்றவங்க எவ்வளோ முக்கியங்கிறத அவங்க இருக்கும்போது நீங்கள் ரியலைஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் உணர்றதுக்கு ஒரு காலம் வரும். அப்போ நீங்கள் ஆசைப்பட்டால் கூட பெற்றவங்க கூட இருக்க மாட்டாங்க. இனிமேலாவது பிடிச்ச மாதிரி மெச்சூர்டாக நடந்துக்கோங்க. அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. அவங்க மனசு நோவடிக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. நீங்களும் இவ்வளோ ஏமாளியாக இருக்காதீங்க சார். உங்கள் நம்பிக்கை தான் அவங்க ஏமாற்றிட்டுருக்காங்க. இனிமேலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஏதோ தெரிஞ்சவங்கிற உரிமையில் பேசிட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க சார். நீ பொய் சொன்னது ஏமாத்துனது எல்லாத்தையும் தாண்டி எங்கள் பொண்ணு சாப்பிட்டாங்கிறது தான் சந்தோஷமாக இருக்கு. மற்ற நாள் இப்படி பண்ணியிருந்தா கூட எங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்காதுமா. பர்த்டே அன்னைக்கு இப்படி பண்ண பாரு, அதுதான் கஷ்டமாக இருக்கு. மாமா உன்னை சமாதானப்படுத்த தான் ட்ரை பண்ணுவாரு. ஆனா நீ விட்டு கொடுக்காம புடிச்ச புடியிலே நில்லு, அப்பதான் நீ நினைச்சது சாதிக்க முடியும். சரி, நான் கடைக்கு போயிட்டு வந்துறேன், நீ வீட்டிலே இரு. இரு, நான் மட்டும் இங்கிருந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு பிடிக்காதவங்களை இங்க பாத்துட்டு இருக்கிறத விட உன் கூட கடைக்கே வந்துடுறேன். சரி வா.
பாத்தியாமா, நம்மள வீட்டை விட்டு விரட்டுறதுல அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு தீவிரமா இருக்காங்கன்னு. இந்த மனுஷன் நமக்கு துணையா இருந்தா நாம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. ஆனா பொண்ணு வேணுங்கிறதுக்காக அவர் என்ன முடிவெடுப்பாருனே தெரியலையே. பிரியா, சுசியும் நிலாவும் எங்கம்மா? பக்கத்துல கடைக்கு போயிருக்காங்க. அப்பா இங்க வாங்கப்பா, உங்ககிட்ட பேசணும். என்னமா? உங்க அருமை பொண்ணு நிலா நாங்க இங்க இருக்க கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாலே, அத பத்தி என்னப்பா முடிவு எடுத்திருக்கீங்க? என்ன பண்றதுன்னே தெரியலம்மா, ஒரே குழப்பமா இருக்கு. இதுக்கு பதிலா நீங்க எங்களை வீட்டை விட்டு போன சொல்லிருக்கலாமேப்பா. ஏமா இப்படி எல்லாம் சொல்ற? எங்க விஷயத்துல ஏன்பா உங்களுக்கு குழப்பம் வருது? எங்களை மனசார குடும்பமா ஏத்துக்கிட்டீங்கன்னா தைரியமா அவகிட்ட சொல்ல வேண்டியதானே? அதுல தடுமாற்றம் வருதுன்னா நீங்க உண்மையிலே எங்களை ஏத்துக்கலன்னு அர்த்தம். நானும் அம்மாவும் உங்களுக்கு எல்லா காலத்திலயும் சப்ஸ்டிட்யூட் மாதிரி தான், தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிப்பீங்க இல்லனா தூக்கி எறிஞ்சிருவீங்க. எப்படிமா உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? இந்த காலத்துல எனக்கு அந்த மாதிரி எண்ணெல்லாம் வராதுமா? அது எங்க கிட்ட சொல்லி என்னப்பா பிரயோஜனம்? நீ போட்ட கண்டிஷன் தப்பு, எனக்கு இவங்களும் குடும்பம் தானே, நிலா கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா அவ சொன்னது சரிதானே ஏத்துக்கிட்ட மாதிரி இல்ல இருக்கு? இல்லம்மா, இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் நிலா என்கிட்ட வந்து சேர்ந்திருக்கா. அவ சொன்னது ஏத்துக்க முடியாதுன்னு உடனே சொல்லிட்டா கோச்சுக்கிட்டு திரும்ப போயிடுவாளோன்னு பயமா இருக்குமா? முடியாதுன்னு சொன்னா அவ போயிடுவாளோன்னு பயப்படுறீங்க. ஆனா எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தா நாங்க போயிடுவோன்ற பயம் உங்களுக்கு வர மாட்டேங்குதுல்ல? அப்படியே நாங்க போனாலும் உங்களுக்கு கவலை இல்ல, ஏன்னா உங்க பிள்ளைங்க தான் உங்களுக்கு திரும்ப வந்துட்டாங்கல்ல. இனிமே நாங்க இங்க இருக்கணும்ன்ற அவசியமே உங்களுக்கு இல்லையே. நீயா ஏதேதோ கற்பனை பண்ணிட்டு பேசுற? அப்பா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? எப்படிங்க நம்பிக்கை வரும்? நீங்க செய்யறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பயம் தான் அதிகமா வருது. வள்ளி உங்க கூட இருக்கிற வரைக்கும் நீங்க எங்களுக்கு அங்கீகாரமே கொடுக்கல. அவங்க போனதுக்கு அப்புறம் தானே நீங்க எங்களை சேர்த்துக்கிட்டீங்க. நீங்க யாரும் இல்லாம அனாதையா இருந்த சமயத்துல, உடம்புக்கு முடியாத இருந்த நேரத்துல உங்களுக்கு எங்க துணை தேவைப்பட்டது. எனக்கு இனிமே நீங்க தான், என்னை விட்டு போயிடாதீங்கன்னு அப்ப சொன்னீங்க. ஆனா இப்போ உங்க பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க எதுக்குங்கிற கேள்வி வந்துருச்சுல. அதனாலதான் எங்களை அனுப்பணும்னு நிலா கண்டிஷன் போட்டப்போ உங்களால எதுவுமே எதிர்த்து பேச முடியல. அப்பா, இந்த வீட்டுக்கு வந்ததுமே இது நிரந்தரமா இருக்கும்னு நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம்பா. ஆனா இப்போ எந்த நேரத்துல உங்க கூட இருப்ப, எப்ப வெளியே இருப்பேன்னு தடுமாறிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு நீங்க எங்களை எப்பவும் போல ரகசியமாவே வச்சிருக்கலாம். அங்கீகாரம் கிடைச்சோ அது பறிப்போகன்ற சூழ்நிலை வருதுன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. பிரியா, நீயும் அம்மாவும் தேவையில்லாம பயப்படுறீங்க, எனக்கு நீங்களும் முக்கியம் தான். அத நிலா கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியல. ஒருவேளை அவ புரிஞ்சிக்கல, அவ போட்ட கண்டிஷன்ல அவ ஸ்ட்ராங்கா இருக்கான்னு தெரிஞ்சதுனா என்னப்பா பண்ணுவீங்க? இப்பவே அவ போயிடுவான்ற பயத்துல ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க. அந்த பயம் அதிகமாயிடுச்சுனா அவ போட்ட கண்டிஷனை நிறைவேத்தணும் தானே தோணும். அந்த அளவுக்குலாம் போகாதம்மா, நான் பாத்துக்கிறேன். ஒருவேளை நிலா சொல்றதான் நீங்க நிறைவேத்தணும்ன்ற நிலைமை வந்தா அவ சொல்ற மாதிரிலாம் நான் வீட்டு விட்டு போக மாட்டேன்ப்பா. இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். ஏன் அக்கௌண்ட் சித்தியும் கோமா போறாங்க? நிலா ஒரு பக்கம் என்ன நோகடிக்கிறான்னா, கவிதாவும் பிரியாவும் இன்னொரு பக்கம் என்ன கஷ்டப்படுத்துறாங்கப்பா. வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமல ஒரு தப்பு பண்ணிட்டேன், அது என்ன நிம்மதி இல்லாம பண்ணிடுச்சு. இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அந்த தப்பை நான் பண்ணிருக்க மாட்டேன். நிலா அவ போட்ட கண்டிஷனை நிறைவேற்றல, நான் வீட்டை விட்டு போயிடுவேங்கிறா. முடிவெடுக்க முடியாம அமைதியா இருந்தா எங்களை அனுப்பி வைக்க போறீங்களான்னு பிரியா கேக்குறா. யாருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு புரியலப்பா.
நீயே சொல்லு திலீபா, நிலாவோட கண்டிஷன்ல கொஞ்சமாவது நியாயம் இருக்கா? கவிதாவும் பிரியாவும் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. 20 வருஷ காலம் எந்த அங்கீகாரமும் இல்லாம எனக்காகவே இருந்திருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை என்னால் கொடுக்க முடிஞ்சது. அதுக்குள்ள அதை பறிக்கணும்னு சொன்னா எப்படிப்பா முடியும்? அப்படி செஞ்சா அதை என் சுயநலத்துக்காக அவங்கள பயன்படுத்தின மாதிரி ஆயிடாது. உண்மைதான்ப்பா, சித்தியும் அக்காவும் தான் அவங்களுக்கு எல்லா வகையிலையும் மாரல் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. அவங்கள நீங்கள் விட்டு கொடுக்க முடியாது. நானும் அதை தான்ப்பா நினைக்கிறேன். ஆனால் பிரியாவும் கவிதாவும் அதை நம்ப மாட்டேங்கிறாங்களே. இப்போ என் நிலைமை எந்த அளவுக்கு சிக்கல் அடிச்சு தெரியுமா? வாழ்க்கையில் யாராவது ஒன்று ரெண்டு பேருக்கு நம்ம வேண்டாதவங்களாக இருப்போம். ஆனால் இப்போ என்னை சுற்றி இருக்கிற யாருக்குமே நான் வேண்டாதவனாயிட்டோம்ப்பா. கவலைப்படாதீங்கப்பா, நீலா கிட்ட நான் பேசுறேன். நீ பேசுனா புரிஞ்சுக்கோடாப்பா. பா, அவ ஏதோ கோவத்துல முட்டாதரமா பேசிட்டு இருக்கா. நான் பேசுனா புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, நான் பேசுறேன்ப்பா. Oh, my God.